ஐயா இப்போ எல்லா ஊருக்கும் வட்டார சொல்னு ஒரு ஸ்லாங் இருக்கும் ஆனால் நீங்கள் கன்னியாகுமரி பக்கம் போய் பார்த்தா மட்டும் ஒரு நாலஞ்சு ஸ்லாங் இருக்கும் நீங்கள் நாகர்கோவில் காரங்க பார்த்தா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இதே இந்த சாமி தோப்பு அந்த பக்கம் பார்த்தா அவைய வந்தாவளா பாட்டியம்மா என்ன பண்ணுங்க இதே இந்த கடப்புரம் கொலைச்சல் அந்த சைடு பார்த்தா எப்படி இருக்கு நல்லா கீழா அந்த மாதிரி பேசுவாங்க இதே தக்காள சைடு போனா இஞ்ச வாழ இஞ்ச போத அப்படின்னு அந்த ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாலஞ்சு வட்டாத வழக்கு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் தான் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ்க்குள்ளே எங்ககிட்ட நாலு டைலக்ட் இருக்கு உங்கள்கிட்ட இருக்காங்க சவால் எங்கள்கிட்ட இருக்கு உங்கள்ட்ட தஞ்சாவூர்ல என்ன மாப்பிளம் வா மாப்பிளம் போ மாப்பிளன்னு பேசுற மாதிரி இப்போ நாகப்பட்டினம் வந்து அரே சொல்றா என்ன என்ன சொல்றது போறா இப்படி இழுத்து பேசுவாங்க இன்னும் இன்னும் இப்போ ஒரு பக்கம் போயிட்டீங்க உள்ளலாம் போயிட்டீங்கன்னா ஏன்னா வர மாட்டேறானுவோ போக மாட்டேறானுவோ சொல்ல மாட்டேறானுவோ என்னென்னே கேட்டுப்பாடு மாட்டானு தம்பியா அதை தம்பி கேட்டிடலாம் அப்படின்னு இழுத்து பேசுவாங்க கொஞ்சம் இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழி நடை வேற மாதிரி இருக்கும் ஏன் மாமு சொல் சொல்கிறதையே கேட்க மாட்டானோப்பா அப்பா இப்பான்னு போட்டு பேசுவாங்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கூட இருக்கும் நம்ம தமிழே வேற மாநிலத்துக்காரங்க வந்து பேசுற சிறப்பு சென்னைக்கு தான் இருக்கு அது நம்ம மொழிக்கு அவன் ஒரு டைலக்ட் வச்சிருக்காங்கிறாப்ல அரே உங்களுக்கு என்ன சொல்றேப்பா சூப்பர் இருக்கேனா இந்த புரோகிராம் கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே இது மாதிரி புண்ணு சூப்பர் பேசிருக்கானா புண்ணுக்கு பேசல ஆம்பளை வைக்கி பேசுறேனா நீ புண்ணு இருக்கேனா நீ புண்ணுனா புண்ணு பத்தி பேசிருக்கணும் நீ பேசுறே இல்லை இதுக்கு பயிற்சிக்கா இருக்கே இந்த பயிற்சிக்கா நான் பேசுறேன் தெரியுறேன்

ஒரு நான்கு விதமான டயலக்டுகள் வட்டார வழக்குகள் எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க